அவரோட பர்த்டே ஆகஸ்ட் 25 வந்திருக்கு. மொதல் நாள் சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் கேப் விட்டலாமான்னு. விட்டலாம் கேப்டன். அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த ஹோட்டல் வாசல், அந்த ஹோட்டல் லாபியில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. 8 மணி என்ன ஆரம்பித்தார். இது மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அங்கே உட்காந்து பார்க்குறோம், அங்கே நின்று பார்க்குறோம், இங்கே நின்று பார்க்குறோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. டைம் லேப்ஸ் ஆனாலும் அதே க்ரௌட் அப்படியே நின்றுட்டு இருக்கு. நான் இறங்கி சும்மா அப்படியே ஒரு நடை நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், மைல் கணக்கில் நிற்குது. இவர் சாப்பிடல, டீ பிரேக் எடுக்கல, எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இழுத்து 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 ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிடுவோம், போய் சாப்பிடுவோம். இது அது ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசத்தோடு சொல்கிறது இருக்கு இல்லையா. நைட்டு வரைக்கும் போச்சுங்க. 12 மணி நேரம்லாம் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறதுங்கிறது என்னால், அது நானாக பார்த்தேன், எங்கள் யூனிட்டே பார்த்துச்சு. ஆனால் மற்ற நாளெலாம் கூட பரவாயில்ல, அவர் பர்த்டே பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம், பார்ட்டி பண்ணுவோம், எதுவும் இல்லை. ரசிகர் அத்தனை பேருக்கும் நின்று இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது வந்து வேற என்ன சொல்ல முடியும். இப்போ இந்த 2 நாளாக இந்த வர்ற ஜனங்கள் இவ்வளோ கூட்டம் எல்லாம் நம்ம பார்த்தோம். நேற்று தீவுத்திரல் பார்க்க போனோம்னா ரோடெல்லாம் ஜனங்கள் இறங்கி வண்டி ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி வண்டி நிறுத்திட்டாங்க, இறங்கி எல்லாம் ஓடுறாங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டம். இவங்களுக்கெல்லாம் இவர் இவர் என்ன எதிர்பார்ப்போம் அவங்களுக்கு? எல்லாரும் அங்கே நின்று அழுகிறது, எல்லாம் நெஞ்சில் அடிச்சு அழுகிறதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு நேற்று ஒரு ஞாபகம் வந்துச்சு. அது யாருக்குமே சொல்ல, இது இந்த இடத்துல அதை ஷேர் பண்ண வந்து அதை சொல்ல வராங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டாங்க. இவருக்கு ரொம்ப ரொம்ப டயார்டு எம்ஜிஆர் ஃபேன், இவர் ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால தான் அந்த குணங்கள்லாம் அப்படியே வர்றது, அதில் அந்த எல்லாமே அந்த சாப்பாடுலேருந்து எல்லாம் வர்றது. போய் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ஏன்னா அந்த அவரோட அந்த இறப்பு அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சு. மறுநாள் பார்த்துட்டு காரில் வரும்போது அந்த ஜனங்கள்லாம் அப்படியே ஓடுறதை அடிச்சுட்டு போகிறத பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், செத்தா இப்படி சாவணும்னார். பா சத்தான் எனக்கு அந்த இடத்த பார்த்துட்டு அதையே அந்த வார்த்தை எனக்கு எதிரொலிச்சுட்டே இருந்தது. என்ன மனுஷன் என்ன, ஆனால் அவன் அந்த நினைச்சது ஒன்று நடந்துருச்சு.